நடிகர் விவேக் அவர்கள் இன்று காலை மாரடைப்பினால் சிம்ஸ் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு வந்து 24 மணி நேரம் அவருடைய அபாய கட்டத்தை தாண்டறதுக்கு 24 மணி நேரம் அவர் வந்து ரிவ்யூ அப்சர்வேஷனில் இருக்கணும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. விவேக் குறித்து மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அந்த ட்வீட்டில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, கொரோனா தடுப்பூசியின் மீதான மக்களின் அச்சம் தீர வேண்டும் என்பதற்காகவே அரசு மருத்துவமனையில் சென்று தடுப்பூசி போட்டுக்கொண்டவர் நண்பர் விவேக். அவர் விரைவில் நலம் பெற வேண்டும் என்று விரும்புகிறேன். அவரது உடல்நலக் குறைவிற்கு கொரோனா தடுப்பூசி காரணம் இல்லை என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இந்த பெருந்தொற்று காலத்தில் நாம் தேவையற்ற அச்சம் கொள்வதை, வதந்திகளை பரப்புவதை தவிர்த்துவிட்டு அரசுடன் ஒத்துழைப்போம்.